வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சுராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற சகலகலா வல்லவன் அப்பா டக்கர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்துடைய கதையை டைரக்டர் சுராஜ்கிட்ட கேட்டாலே அவருக்கே தெரியுமோ தெரியாதோ தெரியல. இந்த படத்தை பற்றி நாங்களாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு மேட்டர் வேணால் சொல்கிறோம். இந்த சிம்பு நடித்து பாதியில் பாதியில் கிடக்குது பார்த்தீங்களா, ஒரு 10-20 படம் அந்த மாதிரி. நம்ம ஜெயம் ரவி நடித்து 2 படம் பாதி பாதியாக கிடந்தா அதை எடுத்து ஒட்ட வச்சு செஞ்ச 3வது படம் மாதிரி இருக்குது. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு கதை, செகண்ட் ஹாஃபில் ஒரு கதை. படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் வர்ற கதையில் அஞ்சலி ஹீரோயின், சூரி காமெடியன். செகண்ட் ஹாஃபில் வர்ற கதையில் த்ரிஷா ஹீரோயின், விவேக்கு காமெடியன். இந்த செகண்ட் ஹாஃபில் வர்ற ஒரு சீனை எடுத்து பிரபு சீனை ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு சீனை போட்டு விட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்த சூரி சீனை கிளைமேக்ஸில் சூதிக்கு போட்டு இந்த 2 படத்தையும் ஒரே படமாக உப்மா கிண்டி வச்சுட்டாங்க. குறிப்பாக சொல்லப்போனால், இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் ஜெயம் ரவியுடைய நடிப்பு, பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதுக்கு நேர் எதிராக வேறு மாதிரியாக இருக்கும். அதே போல் இந்த படத்தை எடுக்க நினச்சது ஒரு படமாகவும், எடுத்து முடித்தது வேறு படம் மாதிரி இருக்கும். படம் ஒரு நேர்கோட்டிலே இருக்காது. படம் முழுக்க சூரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை அங்கங்கே கிச்சு கிச்சு மூடினாலும், படத்தில் வெறும் ஒரு 1.5 மணி நேரம் தான் வர்றார் விவேக். அவர் வர்ற எல்லா சீனுமே ஜனங்கள் ரொம்ப நல்லா ரசித்து பார்த்தாங்க. அது எல்லாமே ரெட்ட அர்த்தத்தில் இருந்ததுனால அதை ஒரு தரமான காமெடி அப்படின்னு எடுத்துக்க முடியல. இந்த படத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி எடுத்தாங்கன்னு தெரியல. இந்த படத்தில் ஒரு நல்ல கதையோ அல்லது திரைக்கதையோ இல்லாத ஒரு உருப்படியில்லாத படம் தான். இருந்தாலும் உட்கார முடியாத படம் கிடையாது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.